தோழர்களுக்கு வணக்கம். நீட் ஸ்கேம், நீட் தேர்வு ரிசல்ட்டை குறித்து மிகப்பெரிய அளவில் இந்திய மாணவர்களை களத்தில் இறங்கி போராட வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீநீட் என்ற முழக்கமும் ட்விட்டர்லையும் சமூக வலைதளங்களையும் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தையும் போராட்ட குரலாகவும் ஒழிச்சிட்டு. எதுக்காக நீட் தேர்வு ரிசல்ட்டுக்கு எதிராக மாணவர்களாக போராடுறாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? கடந்த மே மாதம் 5ஆம் தேதி 23 லட்சம் பேர்கிட்ட நீட் தேர்வு எழுதியிருந்தாங்க. அதற்கான ரிசல்ட் வந்து ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்படும்ட்டு NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை, அந்த நீட் தேர்வு நடத்துகிற ஏஜென்சி வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி ஜூன் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ரிசல்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டான ஜூன் 4ஆம் தேதியே வெளியிடப்பட்டிருக்கு. இதுவே நமக்கு மிகப்பெரிய கேள்விக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட்டில் 13 லட்சம் பேருக்கு மேலே வந்து பாஸ் ஆகிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 67 பேர் வந்து 720 முழு மதிப்பெண் பெற்றிருந்தாங்க. 2022ஆம் வருஷம் ஒருத்தர் கூட முழு மதிப்பெண் பெறல. 2023ஆம் வருஷம் வெறும் 2 பேர் மட்டும்தான் பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 67 பேர் பெற்றிருக்கிறது நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அதில் 8 பேர் வந்து ஒரே தேர்வு அறையில், ஹரியானா என்ற மாநிலத்தில் ஒரே தேர்வு அறையில் எழுதின மாணவர்கள் வந்து 720 எடுத்திருக்காங்க. அவங்களோட வரிசையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காடுறாங்க அந்த வரிசை எண்களும் காட்டுறது. இது வந்து மாணவர் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வில் 718 மார்க் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அப்படி ஒரு மார்க் வந்து வெளியிடவே முடியாது. ஏன்னா நீட் தேர்வில் ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள். ஒருவேளை ஒரு கேள்வி நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கோடு சேர்த்து 5 மதிப்பெண் போகும். அப்போ 720 ஒரு கேள்வி நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா 715 வரலாம். அப்படி இல்லாமல் அந்த கேள்வியை நீங்கள் எழுதாமல் விட்டுட்டீங்கன்னா கூட 716 தான் வரும். ஆனால் 718 அப்படின்னு வந்து மார்க் வெளியிடப்பட்டிருக்கு. தேர்வு எழுதின மாணவர்களையும் பெற்றோர்களையும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகிருக்கு. அப்போது இந்த NTA என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்காக கிரேஸ் மதிப்பெண், அந்த தேர்வு எழுதும்போது ஒரு சில குளறுபடி நேரமை காரணமாக அந்த கிரேஸ் மதிப்பெண் கொடுத்துருக்கோன்ற மாரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 2018 உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல்படி தான் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான நகலை அவங்க வந்து வெளியிடலை. இதுவே வந்து ஒரு நம்பகத்தன்மையை இல்லாமல் ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் மாணவர்கள் வந்து இதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து கிரேஸ் மதிப்பெண் கொடுக்கறது வந்து எல்லா மாணவர்களையும் கேள்விக்குள்ளாகி. கிரேஸ் மதிப்பெண் வந்து 1563 பேருக்கு வந்து கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நேரமின்மை, இந்த பிரச்சனை குறித்து கேள்வி வந்ததாவோ வீடியோவோ சமூக ஊடகங்களையோ செய்தியும் எதுவுமே வந்தா மாரியே தெரியல. ஆனால் இந்த கிரேஸ் மதிப்பெண் கொடுத்துருக்குன்றது இந்த தேர்வின் மீது மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த தேர்வு நியாயமாக தான் நடக்கப்படுதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுதலை. 23 லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க வெறும் 1 லட்சம் சீட்டுக்கு. இப்போது 67 பேர் முழு மதிப்பெண் பெற்றதுனால எய்ம்ஸில் ஃபஸ்ட்டு வெறும் 56 சீட்டு தான் இருக்குது. அந்த 56 சீட்லேயே இந்த 67 பேரில் எத்தனை பேர் போவாங்க, எத்தனை பேர் பின்வாங்குவானோ, எந்த அடிப்படையில் கொடுக்க போகிறாங்கன்றதும் நமக்கு தெரியல. போன முறை வந்து 600 மார்க் தான் வந்து கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. குறைஞ்சபட்சம் நிறைய மாணவர்கள் சீட்டு கிடைச்சிது. இந்த முறை 67 பேர் முழு மதிப்பெண் பெற்றதுனால 660 மேலே கட் ஆஃப் மாறி இருக்கு. அப்போது மாணவர்களும் இளைஞர்களும் கஷ்டப்பட்டு படித்து எழுதுகிற அந்த தேர்வு முறையாக நடத்துதான்றதே நமக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கும்போது இவங்களோட மாணவர்களுடைய மருத்துவ கனவுன்றது தடைப்படுது. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டோம், அதை சந்திக்க முடியாமலையும் தற்கொலைகளில் அனிதா முதல் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இதோட வழி நமக்கு தெரியும். இந்த நீட் தேர்வை வந்து எதுக்காக நடத்தணும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் தனியார் முதலாளிகளும் சம்பாதிக்கிறதுக்காகவே நடத்தப்படுற இந்த நீட் தேர்வுனால் யார் பாதிக்கப்படுறார்? ஏழை எளிய மாணவர்கள் வந்து டாக்டரே ஆக முடியாத நிலைமையை தான் ஏற்படுத்துது. இது வந்து நம்மளாம் நினைக்கிறோம் ஒரு சிறந்த மருத்துவர்களை உருவாக்குறதுக்காக ஒரு தகுதி தேர்வு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த தேர்வு முறையோட ரிசல்ட்டை வச்சே நமக்கு தெரியுது. தேர்வு ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்னு தெரியுமா? நீட் தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே நீட் தேர்வோட வினாத்தாள் கசிவு ராஜஸ்தான் மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்படுது. இதை குறித்தோ மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்வு நடத்தப்பட்டது. இன்னும் நிறைய தேர்வுகளில் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி தேர்வு நடத்தப்படுது. அப்போது இது தகுதி சிறந்த மருத்துவர்களை உருவாக்குறதுக்காக நடக்கப்படுற தேர்வு அல்ல. உனக்கு தகுதி இருக்கா
காசு இருக்கா அப்படின்றவங்க மட்டும்தான் டாக்டராக முடியும்ன்ற நிலைமையை ஏற்படுத்துறதுக்காக தேர்வு நடத்தப்படுது. நம்ம ரீநீட்டுக்கு பதிலாக நீட் தேர்வு வேணான்னு தான் நம்மளாம் போராடணும். நீட் தேர்வு வந்து தமிழக மாணவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா, ஆனால் இப்போ வட இந்திய மாணவர்களையும் இது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குள்ளாகி களத்தில் இறங்கி போராட வச்சிருக்கு. அப்போ இந்த நீட் தேர்வு வேண்டான்னு தான் நம்மளோட முழக்கமும் இருக்கணும். நீட் வேண்டாம், வேண்டும் ஜனநாயகம் என்று மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம். நன்றி.